வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரோம். ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம். குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம். ஜோதிட தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போற விஷயம் என்ன அப்படின்னா, பெயர் ராசி பார்ப்பது எப்படி அப்படின்றத பத்தி தான் தெரிந்து கொள்ள போறோம். இது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும் அதை நீங்களே பாக்குற மாதிரியும் நம்ம சொல்லியிருக்கோம். இன்னைக்கு ராசி பொருத்தம், பெயர் ராசி பொருத்தம் எப்படி பார்க்கலாம் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ஜாதகம் அப்படின்றது இருக்காது, அதனால பெயர் ராசி அப்படின்றத வச்சு பார்ப்பாங்க. இன்னைக்கு நம்ம பெயர் ராசி பார்ப்பதற்கான ஒரு 7 வழிமுறைகளை பத்தி தெரிந்து கொள்ளலாம் வாங்க. அந்த கால பெரியவர்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி பேர் வைப்பாங்க அப்படின்னா, தாத்தாவோட பேரை வைப்பாங்க. அது மட்டும் இல்லாம நட்சத்திரத்தோட பேரையும் நிறைய பேர் வைப்பாங்க. அதனால அவங்க என்ன நட்சத்திரம் அப்படின்றத நம்மளால ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். இப்போ பொதுவா சொல்லணும் அப்படின்னா சுவாதி அப்படின்னு பேரை வச்சிருப்பாங்க. ஒரு சிலர் வந்து சுவாதி நட்சத்திரமாக இருப்பதனால் அந்த பேரையும் வைப்பாங்க. நட்சத்திர நாமம் அப்படின்றதையும் நிறைய பேர் வச்சிருப்பாங்க. அதை வச்சும் அவங்களுடைய நட்சத்திரமாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துக்க முடியும். ஏன்னா அந்த காலத்தில் வைக்கக்கூடியவர்கள் அந்தந்த பெயரை வைத்து நட்சத்திர நாமம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஊருடைய பெயர்களை வைப்பாங்க. அப்போ அந்த ஊர் அவங்களுக்கு சொந்தமாக இருந்தால் அந்த பெயர் வைப்பாங்க. அந்த பேர்ல நம்ம பார்க்கணும் அப்படின்னா பழனி அப்படின்னா பழனியில பிறந்தவர்களுக்கு அந்த பெயரை வைப்பாங்க. திருப்பதி அப்படின்றவங்களுக்கு அங்க குலதெய்வமாக இருந்தாலும் அந்த பெயர் வைப்பாங்க. இந்த மாதிரி அந்த கால முன்னோர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா நட்சத்திர பெயர்கள் வைப்பாங்க, இல்லைன்னா தாத்தா பாட்டியோட பெயர்களை வைப்பாங்க, அப்படி இல்லைன்னா குலதெய்வத்தின் நாமத்தை வைப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஊருடைய பெயர்கள் வைப்பாங்க அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து நம்மளுடைய நட்சத்திரம் அதுவாக இருக்கலாம் அப்படின்றதுக்காக நட்சத்திர பெயர்கள் வச்சிருப்பாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இது மட்டும் இல்லாம சுவாதி, மகம், அனுஷம், மிருகசீரிடம் இந்த 4 நட்சத்திரத்துக்கு மட்டும் பொருத்தம் பார்க்க தேவையில்லை அப்படின்னு பெரியவர்க சொல்லியிருக்காங்க. அனுஷம், மகம், சுவாதி, மிருகசீரிடம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து நம்ம பொருத்தம் பார்க்காமலே திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த நட்சத்திரக்காரங்க இருக்காங்க அப்படின்னாலும் அப்படியே திருமணம் செய்திடலாம், தப்பு இல்லை. இது மட்டும் இல்லாம மாமா பொண்ணு, அத்தை பொண்ணு, உறவுக்காரர்கள், ரத்த சம்பந்தம் உடையவர்களுக்கும் பொருத்தம் பார்க்க தேவையில்லை அப்படின்னு பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பெயரை வைத்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்றத பத்தி சொல்லலாம் வாங்க. இப்போ ஒரு சிலருக்கு பெண்ணோட பேரை எடுத்துக்கோங்க. பெண்ணோட பேரு இருந்து எத்தனை எழுத்து வருதோ அதை வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஆணோட பேரை பேர் எழுதி பாருங்க, எத்தனை எழுத்து வருதோ அத்தனை எழுத்து அதை வச்சுக்கோங்க. அது ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு இப்போ அந்த பெண்ணுடைய பெயர் 3 எழுத்துல வருது. அப்போ பையனுடைய பெயர் 4 எழுத்து, 5 எழுத்து அந்த மாதிரி வரலாம். அந்த பெண்ணின் எழுத்தை விட 2 எழுத்து அந்த மாதிரி வரக்கூடாது. இப்போ அந்த பொண்ணோட எழுத்து 3 எழுத்து வந்துருச்சு. அந்த பெண்ணின் எழுத்தை விட 1 எழுத்து மேல இருக்கணுமே கண்டி கீழே இருக்கக்கூடாது. இதை தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு பெயர் ராசி பார்ப்பதற்கு ஒரு முக்கியமான விஷயம். ஒரு எழுத்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ஆணுடைய எழுத்து பெண்ணின் எழுத்தை விட 1 எழுத்து அதிகமாக இருந்தால் பெயர் ராசி அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு பெண்ணோட பேரு ஜமுனா அப்படின்னு இருக்கும் வச்சுக்கோங்க. ஜா, மு, நா இந்த 3 எழுத்து அந்த பெண்ணுடைய பெயர். இப்போ ஆணுடைய பெயர் பார்க்க போறோம் அப்படின்னா அந்த எழுத்தை விட 1 எழுத்து அதிகமா இருக்கணும். அதுதான் இந்த மாதிரிதான் வந்து பெயர் ராசி பாக்குறதுக்கு விஷயம் அப்படின்னா இதை எடுத்துக்கலாம். அடுத்து 2வது விஷயம் பார்க்கலாம். சமமாக இருந்தாலும் பொருத்தம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போ பெண்ணோட எழுத்தும் 3 லெட்டர்ல வருது. ஜமுனா, ஜா, மு, நா 3 எழுத்து வந்துடுச்சு. இப்போ ஆணோட எழுத்து ரமேஷ், ரா, மே, இஷ் இப்போ 3 எழுத்தும் வந்துருச்சு. அப்போ பொருத்தம் பார்க்கும் பொழுது ரெண்டும் சமமா இருக்கு அப்படின்னா பொருத்தம் உண்டு. அப்படி இல்லைன்னா 1 எழுத்து அதிகமாக இருக்கு பெண்ணுக்கு அப்படின்னா அது பொருத்தம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கணும். பெண்ணோட முதல் எழுத்தும் ஆணோட முதல் எழுத்தும் ஒரே எழுத்தாக இருந்தால் பொருத்தம் உண்டு. வேறு வேறு எழுத்தாக இருந்தால்
பொருத்தம் இல்லை. துவக்கமும் முடிவும் ஒரே எழுத்தாக இருந்தாலும் நிறைய பொருத்தம் இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஒரு பெண்ணோட துவக்க எழுத்தும் ஆணோட துவக்க எழுத்தும், பெண்ணின் முடிவு எழுத்தும் ஆணின் முடிவு எழுத்தும் ஒரே எண்ணாக இருந்தால் பொருத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நாமத்தில் முதல் எழுத்து எந்த நட்சத்திரத்துல வருது அதை வச்சும் சொல்லிடுவாங்க. ஜோதிடரிடம் சென்றீர்கள் அப்படின்னாலும் உங்களுடைய எழுத்தை வைத்து நீங்க எத்தனாம் பாதம், ஒன்றாம் பாதமா, இரண்டாம் பாதமா, மூன்றாம் பாதமா அப்படின்றத சொல்லிடுவாங்க. உதாரணத்துக்கு இப்ப உங்களுடைய பேரை சொல்றீங்க அப்படின்னா அதை வச்சு பஞ்சாங்கத்துல இருக்கும் அந்த எழுத்தை வைத்து நீங்க என்ன வந்து நட்சத்திரமா இருப்பீங்க அப்படின்றதையும் என்ன பாதமா இருப்பீங்க அப்படின்றதையும் தோராயமாக சொல்லுவாங்க. அதாவது இப்ப நம்ம சொல்றது என்ன அப்படின்னா, சுத்தமா இருட்டுல இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு ஒரு மெழுகுவத்தி கொடுக்கற மாதிரி தான் இப்போ நம்ம சொல்றது. ஜாதகமே இல்லை அப்படின்றவங்களுக்காக தான் இப்ப நம்ம போட்ட இந்த வீடியோ. ஜாதகம் இருக்கு அப்படின்றவங்களுக்கு தேவையில்லை. லைட் எரியுது, லைட் இருக்கு, வெளிச்சம் இருக்கு அப்படின்றவங்களுக்கு மெழுகுவத்தி அப்படின்றது தேவையில்லாத ஒரு விஷயம். அந்த மாதிரி இந்த விஷயம் வந்து என்ன அப்படின்னா, சுத்தமா இப்போ ஜாதகமே தெரியல, பிறந்த தேதி தெரியல, ராசி தெரியல அப்படின்றவங்களுக்காக தான் நம்ம இந்த வீடியோவை போட்டிருக்கோம். பெயர் ராசி எப்படி பார்க்கணும் அப்படின்றத பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி, வணக்கம்.